உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 27/6/2023 சோபகிருது வருடம் ஆனி மாதம் 12 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை. இன்றைய திதி நவமி திதி. 3:05 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு தசமி. இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். 2:43 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு சித்திரை. இன்றைய யோகம் சித்தயோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரையும் இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு, அதற்கான பரிகாரம் பால். இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருக்கோலக்குடி ககோலபுரீஸ்வரர் திருக்கல்யாணம். இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, புதிய நீராதாரங்கள் அமைக்க, நோயாளர்கள் மருந்துண்ண இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். விருந்தினர்களின் வருகை அதிகரிக்கும். வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் சில சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அவர்தன் மூலம் ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படும். முக்கிய பிரமுக நட்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும். திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் சரி செய்வீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எதையோ இழந்ததை போன்ற ஒருவித கவலைகள் வந்து போகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். தன்னம்பிக்கை குறையும். மற்றவர்கள் விமர்சனத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இடம் பொருள் அறிந்து செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். பிள்ளைகளால் மனச்சங்கடங்கள் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கின்ற நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை உயரதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் முன்னேறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். முக்கிய பொறுப்புகளை உங்களை தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். கணவன் மனைக்குள்ள மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்களெல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. வராது என்றிருந்த கடன் கூட வந்து சேரக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய ஆலோசனை தரக்கூடிய சூழல் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது. மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களை பற்றி விமர்சனங்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். அதே நேரத்தில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளையும் சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கின்ற நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீங்க. பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க. கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. மனை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இனி நம்ம ஜோதிடத்தில் அவ்வப்போது சில ஜோதிட தகவல்களை நம்ம பார்க்கலாம். அப்படி இன்றைய நாளில் நம்ம பார்க்குற ஜோதிட தகவல் என்ன அப்படின்னா, யாருக்கு பணக்காரராகக்கூடிய யோகம் இருக்குது, கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு ஒருவருடைய எல்லா விஷயங்களும், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம், படிப்பு, வேலை கிடைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஜோதிடத்தின் மூலம் அவங்களுக்கு வரக்கூடிய நோய் விபத்துக்கள், எப்போ நல்ல காலம், எப்போ அதிர்ஷ்டமான காலம், இது எல்லாத்தையும் நம்ம ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இந்த டெய்லி ராசி பலன்லாம், இந்த இன்றைய ராசி பலன்லாம் சொல்கிறோம். இந்த ராசி பலன்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் எப்படி இருக்கும், அன்றைய நாள் எந்த மாதிரி போகும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து துல்லியமாக நடக்கிறது நீங்களே கண்கூடா ஒரு வருடத்துக்கு மேலே பார்த்துட்ருப்பீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை இன்றைய ஜோதிட தகவலில் ஒருவருக்கு ஜாதகப்படி அவர் வந்து கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஜாதகத்தில் லக்னம் தான் எதுக்குமே அஸ்திவாரமாக, அதாவது எதுக்குமே அடிப்படையாக நம்ம எடுக்கணும் ஜோதிடத்தில். அப்படி எடுக்கும் பொழுது அதுக்கு இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவம் தான் ஒருவருடைய பொருளாதார நிலை, ஒரு சம்பாதிக்கக்கூடிய பொருளாதார நிலையை குறிக்கக்கூடியது. இந்த இரண்டாம் பாவம் நம்ம அதிர்ஷ்டமான பாவம், நம்ம போன ஜென்மத்தில் பண்ண நற்காரியங்களுக்கு பிரதிபலனாக நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், அதாவது பூர்வ புண்ணியத்தில் நம்ம செஞ்ச பலன் வந்து அப்படின்றது வந்து ஐந்தாம் பாவம்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டம் அப்படின்றது யோகத்துக்கு தரக்கூடிய பாவம். இது எல்லாம் சொல்லும்போது ஒன்பதாம் பாவத்தை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பதினோராம் பாவம் அப்படின்றது வந்து ஒரு தனத்தை வந்து பல மடங்கு பெருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து இப்போ ஒரு ரூபாய் இருக்குன்னா அந்த ஒரு ரூபாய் வந்து இப்படி நூறுரூபாவாக மாறும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. அதாவது தனத்தை பெருக்கக்கூடிய பாவம், பல மடங்காக பெருக்கக்கூடிய பாவம் அப்படின்றது வந்து லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய பதினோராம் பாவம் இந்த பாவம். அப்புறம் தொழில், நம்ம செய்யக்கூடிய தொழில், என்ன தொழில் பண்ணுறோம் நம்ம, அது வந்து பத்தாம் பாவம் சொல்கிறோம். இது எல்லாமே வந்து அதாவது ரெண்டு, அஞ்சு, ஒன்பது, பத்து, பதினொன்று,
இந்த பாவங்களில் ஏதேனும் மூன்று விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படின்னா கனெக்ட் ஆகிறது அப்படின்னா, இப்போ இரண்டாம் பாவத்தில் இரண்டாம் அதிபதி மட்டும் இல்லாமல் இரண்டாம் அதிபதியோட ஐந்தாம் அதிபதி சேர்றது, இந்த மாதிரி ஐந்தாம் அதிபதினா அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இல்லை லாட்ரி ஷீட்டை லாட்ரி வாங்கி அதன் மூலமாக பணம் சேர்றது, இதெல்லாம் ரெண்டு அஞ்சு ரெண்டு இது அஞ்சு பதினொன்று இந்த பாவங்கள்லாம் கனெக்ட் ஆகிருது. இந்த பாவாதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த அதிர்ஷ்டம், அதாவது வந்து பரிசு சீட்டு விழுறது, லாட்ரி சீட்டு விழுறது, ஷேர் மார்க்கில் அதிக லாபம் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க ஜாதகப்படி மிகப்பெரிய யோகமாக அமையும். அதே நேரத்தில் ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த பாவங்கள் சேர்ந்திருந்தால் அவங்க எந்த நிலையில், அதாவது ஒரு குடிசை வீட்டில் அவங்க பிறந்திருந்தாலும் அவர்கள் வளர வளர அவர்களுடைய திசாபுத்தி காலங்கள் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். அவங்க வந்து மிகவும் பிறக்கும் பொழுது மிகவும் சாதாரணமான நிலையில் இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வளர வளர பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்று தொடர்புடைய திசாபுத்திகள் அவங்களுக்கு வரும் பொழுது வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், பல மடங்கு பணம், பல மடங்கு செல்வாக்கு, பல மடங்கு பிரபலமாகக்கூடிய நிலை, இந்த மாதிரியான நிலையெல்லாம் இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் பாவம் வந்து கனெக்ட் ஆகும்பொழுது, இந்த பாவங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும். அது எந்த நேரத்தில் அமையும், அந்தனுடைய தொடர்புடைய திசாபுத்திகள் வரும் காலத்தில் மட்டும்தான் அந்த யோகம் அமையும். அதை வந்து நம்ம ஜாதகப்படியே இந்த இவங்க கோடீஸ்வரர்கள் ஆவார்களா அப்படின்றது வந்து கணிக்க முடியும். இது போல் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் ஒரு உங்களுக்கு தேவையான முக்கியமான ஜோதிட தகவல்களை இனி வருங்காலத்தில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.